புலால் உணவு உண்பதால் என்ன பாதிப்புகள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த கற்பனை என்ன காரணம்னா, தேகத்தால் வந்த குற்றம், தேகம் மாசுபட்டதனால் மூளை மாசு வந்தது, மூளை மாசுபட்டாலும் மன மாசு, மனசரி மனசு வந்து மாசுபட்டுச்சு. அப்போ தேக குற்றத்தால் வந்த குற்றங்கள் அது தெரிந்து புலால் உணவு உண்டால் மறுபடியும் இந்த உடம்புக்கு குற்றம் வரும். முன்னே சைவ உணவு சாப்பிட்டாலும் சரி, சைவ உணவு சாப்பிட்டாலும் தேகத்தில் குற்றம் இருக்கத்தான் செய்யும், தேகத்தில் குற்றம் இருக்கத்தான் செய்யும். அசைவ உணவு சாப்பிட்டால், மாமிசம் சாப்பிட்டால் மேலும் விஷமாகும், மேலும் விஷமானால் நோய் வரத்தான் செய்யும், அறியாமை இருக்கத்தான் செய்யும், மூர்க்கத்தனம் இருக்கத்தான் செய்யும். ஆகவே ஜென்மத்தை கிடைத்திட்டு இருக்கிறவர்கள் உயிர்கொலை செய்யாமலும் மாமியம் சாப்பிட இருக்க வேண்டும். சைவ உணவு சாப்பிட்டாலும் காமம் விட்டு போமோ, விடாது, காமதேகம் இருக்கத்தான் செய்யும். அப்போ என்ன செய்கிறான், உணவால் பாவம் வராமல் காப்பாற்றிக் கொள்கிறான். உணவினால் குற்றம் வரவில்லை, உணவால் நமக்கு வினை சூழவில்லை. புலால் உணவு மாமிசம் சாப்பிடுவதனால் வினை சூழவில்லை. உயிர்கொலை செய்யாமல் இன்னும் நல்லது. அப்போ சைவ உணவு தியானம், உரிய தியானம் செய்கிறான். தியானம் செய்ய செய்ய எல்லாம் வல்ல இயற்கையால் கொடுத்த உடம்பு இல்லவா, அதே இயற்கை துணை கொண்டு எந்த இயற்கையை நமக்கு விஷத்தேகம் தந்ததோ அந்த இயற்கையை துணை கொண்டே அந்த விஷத்தை வெல்லுவது. இந்த வென்றவர்கள் ஞானிகள். எந்த இயற்கை நமக்கு காமதேகத்தை தந்து விஷ நரகத்தை தள்ளுதோ அதே இயற்கை துணை கொண்டு அந்த தேகத்தை வெல்றது. மிகப்பெரிய அறிவு, சாதாரண அறிவு அல்ல. இந்த அறிவு எப்படி வந்தது, அந்த தேகம் வந்தது தான். எந்த இயற்கை விஷம் தந்ததோ அந்த இயற்கையை கொண்டே அது இயற்கை வெல்லும்னு சொன்னால் அது எப்படி என்னையா முடியும்னா, ஒன்றே ஒன்று நல் மனதால் தான். இயற்கையால் இயற்கை தந்த இந்த தேகத்தை விஷத்தை அதே இயற்கையை இயற்கை கொண்டு அந்த விஷத்தை வெல்லுவது என்பது என்ன உபாயம்னு கேட்டான். ஒன்றே ஒன்று நல்ல மனம், ஒன்றே ஒன்று தியானம், ஒன்றே ஒன்று பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சி செய்தல் தான். பிறவருக்கு மகிழ்ச்சி செய்தல் பிற உயிர்களுக்கு பாதுகாவலாக இருக்கிறது. ஜீவகாருண்யம், ஜீவத்தைவு, ஜீவகாருண்யம், ஜீவகாருண்யம் ஜீவத்தை கொண்டு இருந்தால் அங்கே இதயம் தூய்மையாகும். அப்போ இதயம் எப்படி மாசுபட்டுருக்கு, முன் செய்த வினை காரணமாகவும் உணவு காரணமாக மாசுபட்டுருக்கு. மாசுபடுறதுக்கு காரணம் உடம்பு. அப்போ அந்த உடம்புக்கு அந்த மாசு வந்ததுக்கு அறிந்து அவர் என்ன செய்கிறார்கள், அவர் துணை கொண்டே அந்த இயற்கையை நல்ல மனம் கொண்டு, நல்ல மனம் எப்படி வந்தது, நல்லவனுடைய திருவடியை பூஜை செய்து, நல்லவர்களுடைய திருவடியை பூஜை செய்தால் அங்கே குணக்கேடு இருக்காது. குணக்கேடு இல்லை என்றால் நல்ல மனம் வரும். நல்ல மனம், அந்த நல்ல மனம் என்பது ஜீவ தயவு உள்ளதாக இருக்கும். இப்போ ஜீவ தயவு மேற்கொண்டும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.